வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சன் டைல்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம சமைக்கிறத விட ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறது. காய்கறி கரைங்க, தாளிச்சு அந்த எண்ணெய் கரை, அதெல்லாம் கிச்சன் டைல்ஸில் பட்டு ரொம்பவே க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே யூஸ் பண்ணுறதுனால கிச்சன் சிங்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி அழுக்காகவே இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஒரே நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வீட்டில் இருக்க ஒரு ஐட்டமே இப்போ நமக்கு போதும். க்ளீனிங் பர்பஸுக்கு நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு வினிகர் தான். ஸோ வினிகர் இருந்தால் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு சின்ன பாட்டில் எடுத்து கொஞ்சமாக வினிகர் ஊற்றுங்க. ஜஸ்ட் ஒரு நார்மல் மெஷர்மெண்ட்டு தான் இது, அளவு வேண்டாம். நீங்கள் என்ன அளவு வினிகர் ஊற்றுறீங்களோ அதுலேருந்து 2 அல்லது 3 மடங்கு நீங்கள் வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியோட அளவு அந்த மிக்சிங்க்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக சோடாப்பு போடுங்க அதில். நம்ம சோடாப்பு போட்டோடனே நல்லா நுரைச்சி வரும். அது பார்த்த உடனே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து உடனடி யூஸ்க்காக தான். இதே நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலும் அப்பப்போ வாஷ் பண்ணிக்கலாம். சோடாப்பு போகிறேன். இது போட்டோடனே பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி அந்த வாட்டர் நல்லா நுரைச்சி நுரைச்சி வரும். சோடாப்பு வந்து அழுத்தமான கரையை நீக்கி நல்லா பளிச்சுன்னு இருக்க யூஸ் பண்ணும். நுரைவதா லேசாக மூடி லேசாக குலுக்கி விட்டோம்னாக்கா சரியாயிரும். ஸோ அந்த நுரையெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே அடங்கிடும். அவ்வளோதான், நம்ம டைல்ஸ் கிளீனர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டைல்ஸில், பைப்பில், சில்வர் சிங்கில் அதெல்லாம் நம்ம வந்து தொடச்சோனாக்கா சூப்பராக அழுக்கு போகும். இப்போ நான் வந்து லேசாக அதை தொடச்சி காமிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு எதிரில் இருக்க இந்த பைப்பை மட்டும் நான் தொடச்சி காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, இந்த டைல்ஸும் அழுக்காக இருக்குது. நம்ம லேசாக தேய்ச்சோனா போதும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கணும், அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நான் வினிகர், வினிகரோட தன்மை அந்த மாதிரி. ஸோ நம்ம லேசாக தொடச்சோனாலே ரொம்ப அடர்த்தியான அழுக்கு கூட அப்படியே ஈஸியாக போயிடும். நமக்கு வந்து கொஞ்சம் வேலையும் மிச்சமாகும். அதுதான் இப்போ மெயினே. ரொம்ப அழுத்தமான கரை இருக்குனாக்கா நீங்கள் தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப இன்னொரு முறை லேசாக தொடங்க. எனக்கு அது இன்னும் ரொம்ப நல்ல பிரைட்டாக இருக்கும், நல்ல அழுக்கு அப்படியே போயிடும். உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த பைப் லைனை தொடக்கிறேன். கரெக்டாக நான் டைல்ஸை விட இந்த இடம் வந்து நல்லா பிரைட்டாக தெரியுது பாருங்கள். நல்லா க்ளீனாக இருக்கா, கொஞ்சம் கூட அழுக்கு, அந்த எண்ணெய் பசை எதுவுமே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.